காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்குமிழமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இந்த 71வது குடியரசு தின விழாவிலே இப்படி ஒரு நேர்த்தியான மாணவர்களும் மாணவிகளும் படிக்கக்கூடிய ஒரு அருமையான கல்லூரியிலே இப்படி ஒரு அருமையான மாணவர்கள் அது ஞாயிற்றுக்கிழமை விடிய கால 8:30 குளிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு வருவது எவ்வளவு கடினமான வேலை என்பது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தவறாமல் குடியரசு தின விழா வந்து நாங்கள் கொண்டாடுவோம். நம்ம அரசு அறிவுறுத்தியதால் அல்ல, எப்பொழுதுமே கொண்டாடக்கூடிய பழக்கம் எங்கள் கல்லூரியில உண்டு என்று சொன்னார்கள். அப்படி தங்களுடைய பல பணிகளுக்கு இடையே அவங்க தொழில் வேறாக இருந்தாலும் நம்முடைய உள்ளம் வந்து ஊருக்கு உழைத்தல் என்ற வகையிலே இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி நிர்வாகத்தார் ஐயா வைரமணி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், கணேசன் அவர்கள் மற்றும் எழுப்பித்திருக்கக்கூடிய குணசேகரன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய டிரஸ்டீஸ் அனைவரையும் மனமொழிகளால் வணங்குகிறேன். தொடர்ந்து இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும், அவர்களுடைய இந்த ஆசிரிய பணியினுடைய ஒரு அடையாளமாக இன்றைய மாணவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய தினம் வந்து குடியரசு தினத்தினுடைய சிறப்பு பற்றியெல்லாம் எல்லாரும் நிறைய பேசிவிட்டதன் படியால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. நான் எந்த குறிப்புமே எடுத்துட்டு வரல, என் கையில இருக்கிறது அஜெண்டா மட்டும்தான். இதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி கிடையாது, நாம் இனிமே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இங்க பேச வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய வளர்ச்சி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய வளர்ச்சி எங்கிருந்து தெரியுமா தொடங்குது, நம்மளிருந்துதான் தொடங்குது. அதுவும் எப்படி தெரியுமா தொடங்குது, முதல்ல நம்மை பற்றி நமக்கு ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். அந்த பெருமிதத்தை முதலில் நமக்குள் கொண்டு வந்தவன் பாரதியார். எல்லாரும் நாம இருக்கும் நிலையை பார்த்து நாம் பெருமைப்படக்கூடிய குடும்பத்திலேயே முதலா நான் தான் கல்லூரிக்கு வந்திருக்கேன் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒருமுறை பராமரி.
இருக்கீங்களா, நீங்க ஒரு நாள் ஒரு உங்களுடைய மூன்று வருடத்துக்காக உங்களுடைய 20 வருடங்களை அவர்கள் பணியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆசைகளுக்காக அவர்களுடைய கனவுகளை படைத்தவர்கள், நீங்க அவங்க இடமே உனக்கு என்னப்பா வேணும், என்னம்மா வேணும், நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம அப்பா அம்மா கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்போம், தினமும் சொல்லுவோம், இது வாங்கிட்டா அது குடு, இது எனக்கு தரல, நான் 100 ரூபா கேட்டா 10 ரூபா தரேன், இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இருக்கு இல்லைங்களா. ஆனா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு வரல, உனக்கு என்னமா வேணும், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டு வரல, அவங்க சொல்லக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நமக்கானதா இருக்கு. நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா வேலைக்கு போகணும், நீ உன் பேர்ல ஒரு வீடு வாங்கணும், உனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களுடைய அன்றாட ஆசைகளாகட்டும் அவங்களுடைய லாங் டேர்ம் கனவுகளாகட்டும் எல்லாமே எப்படி இருக்கும், நம்மை சார்ந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட தாயையும் தந்தையும் தந்தையையும் உங்களால் இந்தியாவை தவிர வேற எந்த ஒரு நாட்டிலுமே பார்க்க முடியாது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னது ஆசைகளை இல்ல தேவைகளை கூட நீ உன்னால அப்பதான் உன்னால சரி செஞ்சுக்க முடியும். நம்ம அப்பா அம்மா எப்படி யூஜி பிஜி அதுக்கப்புறம் வேலை கிடைக்கலனாலும் வேலைக்கு போற வரைக்கும் நமக்கு சோறுபடுறது, அப்படி இல்லைனாலும் நம்ம பையன் வீட்லயே இருந்தா கூட அவனை உட்கார வச்சு 3 வேளை சோறு போட்டு பேக்கெட் பண்ணியும் கொடுக்கக்கூடிய தாய் தந்தையரை இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலும் உன்னால் பார்க்க முடியாது. அதனால நமக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருக்கணும். நம்முடைய தாயும் தந்தையும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களை விட நமக்காக வாழ்பவர்கள், புரிஞ்சுதுங்களா. அந்த பெருமிதம் நமக்கு இந்த குடும்பத்துல பிறந்துக்கவே, இந்த இடத்துலதான் வாழறமே, நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்காம முதல்ல என்ன நினைக்கும், எனக்கு கிடைத்ததற்கறிய தாயும் தந்தையும் கிடைத்திருக்கிறார்கள், நான் கிடைத்திருக்கறிய ஒரு அன்பான அன்பு சூழ் வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறதுன்றதுல முதல்ல அவனுக்கு பெருமிதம் இருக்கும். அடுத்து நீங்க படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அதை பத்தின ஒரு பெருமிதம் நமக்கு இருக்கணும். இது வந்து என்ன, இந்த இந்த கல்லூரி பேரை சொன்னா வெளியில தெரியலங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல, உன் பேரை சொன்னா உன் கல்லூரிக்கு பெருமை வர அளவுக்கு நீங்கள் அனைவரும் உயர வேண்டும் என்பதுதான் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு ஆசை. நினைச்சு பாருங்க, அவங்களுடைய நேரத்தை எல்லாம் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஆனரையாக வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் எதுக்காக அவங்களுடைய நேரத்தை இதற்கு செலவழிக்கணும். ஒரு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் அவங்க அங்க போய் ஒரு பிசினஸ் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு 10,000-20,000 சம்பாதிக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து உங்களுக்காக தங்களுடைய ஒரு மாதத்துல ஒரு 20 மணி நேரம் 30 மணி நேரம் நீங்க செலவிடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய அக்கறை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் வகுப்புல அவங்க சொல்லித்தரது பாடம் மட்டும் கிடையாது, அவங்க வந்து உங்களை செதுக்குவதற்காக தங்களுடைய பிள்ளைகளை விட ஒரு படி மேலாக உங்கள் மேல அக்கறை கொண்டு பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரம் அவர்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள், உனக்கு 45 நிமிடம் அவர்கள் பாடம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மணி நேரம் அதற்காக தயார் செய்து கொண்டு வருகிறார்களே, அந்த நேரத்தினுடைய மதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் கவனிக்கணும்னா, ஏன்னா அவங்க இதுக்காக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தயார் செய்து கொண்டு நீங்க வந்திருப்பார்கள். அந்த உன்னுடைய வாழ்க்கைக்கு நாம் நம்முடைய தேவைக்கு நாம் செலவிடக்கூடிய நேரத்தை காட்டியும் நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆசிரியர் மக்கள் செலவிடக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகம், 10 மடங்கு அதிகம். அதுக்காக அவர்களுக்கு நாம் ஒரு முறை மனதாக நம்முடைய பாராட்டுகளை அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும்.
and possibilities. Never think about impossibilities. எந்த ஒரு விஷயமே முடியாது என்று நினைக்காதே. எந்த ஒரு முடியாத விஷயம் கூட ஒரு தீர்வுக்கான வாய்ப்பாகவே நீ பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையை பிரச்சனையா பார்க்க கூடாது, அதை தீர்ப்பதற்கான வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் இல்லையா. நம்ம நம்ம எந்த சூழல்ல இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை சூழல் என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடினமான சூழல்ல இருக்கோம், அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும். எல்லா பெரிய கண்டுபிடிப்புகளும் மாட மாளிகைகளில் தோன்றியவை கிடையாது. எல்லா கண்டுபிடிப்புகளும் கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்களால் உண்டானது. வறுமை என்பது ஒரு சாபம் அல்ல, வறுமை என்பது உன்னை அறிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஆசான் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீ வந்து அந்த கிடைத்த ஒரு வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்த முடியும். ஏன் நீ பேச முடியாம அண்ணாவில் இருந்து காமராஜர் இருந்து எல்லாருமே இந்த அடித்தட்டு நிலையில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனா அவங்க எப்படி வந்து உலகத்திற்கே ஒரு பெரிய விளக்காக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் யோசிச்சு பார்க்க வேண்டும். நாம் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான யாருமே அவங்களுடைய முதல் அந்த மாடிப்படியில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் படிக்கட்டு உங்களுடைய மாடிப்படி ஏறீங்க இல்லையா, முதல் படிக்கட்டுல என்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஆனால் அதற்கு
அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இதே நீங்க ஒரு வேலைக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போங்க, 10 மணிக்கு வர வேண்டிய ஒரு அலுவல 11 மணிக்கு வந்தா உனக்கு எவ்வளவு கோபம் வருது. ஒரு மருத்துவமனை போங்க, 6 மணிக்கு வர வேண்டிய மருத்துவர் 6 மணிக்கு வந்தா உனக்கு எவ்வளவு கோபம் வருது. ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க, ஒரு 3 நிமிஷம் அந்த மருத்துவரும் செவிலியரும் 3 நிமிஷம் தாமதமா வந்துட்டா உங்களுடைய உயிருடைய நிலைமை என்ன? புரியுதா? ஆகவே நேரத்தை காப்பது என்பது கல்லூரிக்கு வரும் பொழுது நமக்கு கடினமாக தெரியும். இதே இந்த நேரத்தை காக்காமல் பிறகு பொழுது நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்பதை மட்டும் சற்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது நாம் ஏன் நேரத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். புரியுதா? இதையும் நம்ம மக்கள் செய்யும் பொழுது நமக்கு தப்பா செய்ய தெரியறது, நம்ம செய்யும் போது எப்படி தெரியாது தப்பா தெரியும் இல்லையா? மக்கள் வந்து ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு விடு லஞ்சம் கேட்கும் போது தப்பா தெரியும். அம்மா வீட்டுல ஒரு வேலை சொன்னா எனக்கு நீ வந்து புதுசா ட்ரெஸ் எடுத்து தெரியா, நான் போய் உனக்கு இந்த வேலையை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னவா தெரியாது? தப்பா தெரியாது. ஏன்னா எல்லோருமே நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நேரமும் நம்மை நாம் மதிப்பீடு செய்து கொள்வதற்கு பதிலாக பல கிலோமீட்டர் வரைக்கும் என்னால நடக்க முடியும், நான் வேகமா நடப்பேன்,
எங்க காலியில இருக்கக்கூடிய எங்க பணக்காரர்கள் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் மென்பொருள் நிறுவனம் கணவர் மனைவி இரண்டு பேருமே வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களால அவங்க பிள்ளையை பார்க்க முடியல, அப்படியுமா வீட்டுல வர்ற நாயை பார்க்க முடியுமா, அந்த நாய்க்குட்டிய யார் வாக்கிங் எடுத்து கூட்டிட்டு போகுது, பெரிய சண்டை நடக்குது, பேசாம நீ நாய்க்குட்டிய எல்லாம் தினமும் வந்து வாக்கிங் கேட்டுப்போ, இதை இந்த வேலைக்காக நான் மாசம் அந்தந்த குடும்பத்துக்கே உனக்கு ஒரு காசு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை உணவு அளிப்பதாக இருக்கலாம், இல்லைன்னா